இந்த விண்டர் சீசனில் எல்லாருக்குமே நிறைய ஹேர் ஃபால் ஏற்படும். ஸோ அந்த ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட பிளட் ஃப்ளோவை ரொம்பவே அதிகமாக்கும். ஸோ நம்மளுடைய ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கி 360. இன்றைக்கி நம்மளுடைய 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் சீரீஸோட செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த விண்டர் சீசனில் எல்லாருக்குமே நிறைய ஹேர் ஃபால் ஏற்படும். ஸோ அந்த ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பால்ட்னஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் இஞ்சியாக இருக்கணும். இதோட தோலை சீவிராதீங்க, நம்ம இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு கிரேட்டரில் இப்போது கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இடித்து கூட யூஸ் பண்ணலாம், பட் மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க. நம்ம எடுக்கிற இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜூஸ் நிறையவே கிடைக்கும். நம்மளுக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிஞ்சரில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அது நல்லாவே க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் நம்மளோட பிளட் ஃப்ளோவை ரொம்பவே அதிகமாக்கும். ஸோ நம்மளுடைய ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஞ்சரில் இருக்க மினரல்ஸ் நம்மளுடைய ஹேரை வந்து வேர்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி பால்ட்னஸில் கூட புதுசாக ஹேர் வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஹேரில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் எப்போவுமே குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்டை ஸ்கால்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பால்ட்னஸ் இருந்ததுன்னா அந்த இடத்த நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு டேண்ட்ரஃப் வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சி ஹேர் ஃபால் இருந்துச்சுன்ட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்டில் நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருந்த இடத்துல தான் அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஸோ வீக்லி 2-3 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி 2 யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களால் நல்லா பார்க்க முடியும். ஒரு 2 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேரை எப்பவும் போல் செக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கால்ப் லைட்டாக எரியற மாதிரி இருக்கும். அப்படி எரிஞ்சதுன்னா நீங்கள் பயப்படுறாதீங்க, அதுதான் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. இது நீங்கள் ஸ்கால்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
இது உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஹேரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹேரை நல்லாவே கண்டிஷன் பண்ணும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்ச நாளாகவே ஹேரை நல்லா கேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு இப்போ பேபி ஹேர்லாம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எனக்கு ஒரே யூஸில் கிடைச்ச ரிசல்ட் கிடையாது. ஒரு 2 மந்த் முன்னாடி இருந்து நான் இந்த ஹேர் பேக்கை அடிக்கடி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்த ரிசல்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஹேர் பேக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த ரிசல்ட்டு தான் இது. எனக்கு தலை ஃபுல்லாகவே இதே மாதிரி குட்டி குட்டி ஹேர் நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்களா எந்தளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா, இது ஆக்சுவலாக ரொம்பவே ரீசெண்டாக தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு 2 வீக் முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய ஹேர் முன்னாடி அப்படியே லைட்டாக இப்படி தூக்கிட்டு இருந்தது. அப்போ தான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஓகே எனக்கு புதுசாக ஹேர் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே. ஏன்னா முன்னாடி எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் இருக்காது. இது எதனால் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக நான் ஹேரை நல்லாவே கேர் பண்ணிக்கிறேன். ஹேர் க்ரோத் பேக்கும் அடிக்கடி போடுறதுனால தான் இந்த மாதிரி புதுசாக ஹேர் வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் ஹேர் பேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியலனாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேரை வாஷ் பண்ணும்போது எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஹேரை ஃபர்ஸ்ட் பிளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஷாம்புவும் மைல்டு ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஹாட் வாட்டர் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே நார்மலான வாட்டராக எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டு வாட்டரும் வேணாம், ரொம்ப ஹாட்டான வாட்டரும் வேணும். ஷாம்புவை டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணாமல் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக கண்டிஷனர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.